ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பென்னிஷ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதத்துடைய 2ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 17ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை அமாவாசையானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளைய நாள் திங்கக்கிழமை வர்றதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசையாக கருதப்படுது. இது ஒரு சோமவதி அமாவாசை என்றும் அழைக்கலாம். இந்த சோமவதி அமாவாசையை முன்னிட்டு நாளை நாள் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து என்று தான் சொல்லணும். நாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி உணவுகளுக்கு தகுந்த மாதிரி உடல் நமக்கு அமையும். உடல் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா அது நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ உணவுகள் ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷலாக பண்ணணும் என்று பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த உணவுகள்லாம் கட்டாயம் நாம் அந்த நாள்லையாவது எடுத்துக்கிட்டால் உடலில் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த வகையில் தான் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நாளைய அமாவாசையில் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாளைய அமாவாசையில் என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சு அந்த உணவை எடுத்து பயன்பெறலாம். நாளைய ஆவணி அமாவாசை விரத சமையலை வந்து நான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த உணவுகள்லாம் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகளை நாளை நாள் நீங்கள் எடுத்துக்கும்போது உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்ல தலையெழுத்து வந்து மாறும். அதனால் என்ன மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியம், அதை எப்படி நாளை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வரக்கூடிய திங்கக்கிழமை நாளைய அமாவாசை விரத சமையலில் பருப்பு, காரக்குழம்பு, கூட்டு, சேன ஃப்ரை, வாழைக்காய் பொடி மாஸ் கட்டாயம் இடம்பெற வேண்டும். இந்த உணவுகள் நாளை நாள் எடுத்துக்கிறது உடல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நல்லது என்று சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எப்படி என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அமாவாசை விரதத்தை இருக்கிறோம். உண்மையாலுமே அந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அமாவாசை விரதம் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அமாவாசை விரதம் இருக்கிறதுக்கு முறையாக நாம் சில டிஷ்களை வந்து சமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை நாம் சாப்பிடவும் செய்யணும். அதனால் அமாவாசையில் நாம் எடுத்துக்க வேண்டிய அந்த உணவுகளை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது கூட முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு நாளைய அமாவாசையில் இதெல்லாம் எடுத்து நீங்களும் சரி உங்களுடைய குடும்ப வாரிசுகளும் சரி இதை சாப்பிட்டு பயன்பெறுங்க. வாங்க எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை வந்து குக்கரில் வந்து 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. தண்ணீரில் சேர்த்து வேக வைங்க. இதில் எண்ணெய், சீரகம், கடுகு, காய்ந்த மிளகாய், 2 தக்காளி நறுக்கியதை சேர்த்து வதக்கி இதில் கொட்டுங்க. அவ்வளவுதாங்க பருப்பு குழம்பு ரெடி. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி பருப்பு நாளை நாள் எடுத்துக்கும்போது அது உடலுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் நாளை நாள் 2வதாக நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு குழம்பு என்னென்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காயை சேர்த்து காரக்குழம்பு நாளை நாள் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அதில் வெங்காயம் வடகம் வந்து போடுங்க. அப்புறம் வத்தல் போடுங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்து கிளறுங்க. தொடர்ந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. ஸோ சின்ன வெங்காயம் கருவேப்பிலைலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்க வேண்டாம். ஸோ சின்ன வெங்காயம் நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் பயன்படுத்துறது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைவதற்கு சின்ன வெங்காயம்லாம் கண்டிப்பாக தேவை.
அதனால் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இடித்த பூண்டு சேர்த்து நல்லா கிளறுங்க. வெங்காயம் நிறம் மாறியதும் அதில் தக்காளி அரைச்சி வச்சு அதை சேர்த்துக்குங்க. தொடர்ந்து அதில் சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிந்து வந்ததும் புளி தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைங்க. கடைசியாக உப்பு சேர்த்து கிளறுங்க. தொடர்ந்து 5 நிமிடங்கள் கழித்து அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு தயார். ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்பு நாளை நாள் அமாவாசையில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு அதிசக்தி வாய்ந்த மூளைகளை தரக்கூடிய வெண்டைக்காயை நாளை நாள் பயன்படுத்தும் போது அது நமக்கு பயங்கரமாக வேலை செய்யும். அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரையில் வந்து சேனை ஃப்ரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல சேனையை நன்றாக கழுவி நன்றாக நறுக்க வேண்டும். தொடர்ந்து அதில் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு போட்டு நன்றாக கலந்து வைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பூண்டு சேர்த்து அந்த சேனையை சேர்த்து வறுக்கவும். சுவையான சேனை வறுவல் ரெடி. கண்டிப்பாக இந்த வறுவலை நாளை நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் சேனை ஃப்ரையை நாளை நாள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக தக்காளி கூட்டு பண்ணலாம். அதை எப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் 4 விசில் வந்து போட்டு வேக வைத்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சோம்பு சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. 2 நிமிஷம் வர வதக்குங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க. தக்காளியை சேருங்க. தொடர்ந்து 10 நிமிடங்கள் வதக்குங்க. இதில் மஞ்சத்தூள் சேருங்க. நன்றாக வதங்கியதும் உப்பு, சாம்பார் பொடி சேர்க்கவும். தொடர்ந்து இதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிளறவும். தற்போது வேக வைத்த பருப்பை இதில் சேர்க்கவும். 2 நிமிடங்கள் வந்து கொதிக்க விடவும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா சுவையான தக்காளி கூட்டு ரெடி. இந்த தக்காளி கூட்டு நாளை நாள் அமாவாசையில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறமா கடைசியாக நாளை நாள் வடை வந்து நாம் சாப்பிடணும். என்ன வடை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருப்பு வடை வந்து நாளை நாள் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வைத்துக்குங்க. இதில் 1 கைப்பிடி கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வைத்துக்குங்க. மிக்சியில் ஊற வைத்த கடலைப்பருப்பு, சீரகம், வத்தல், இஞ்சி பூண்டு சேர்த்து குரகரப்பாக அரைத்து கொள்ளுங்கள். இதை 1 பாத்திரத்தில் மாற்றுங்க. தொடர்ந்து அதில் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் 1 பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் பருப்பு மசால் வடையை போட்டு பொறுத்து எடுங்க. அவ்வளோதாங்க வடை தயார். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான உணவுகளை நாளை நாள் அமாவாசையில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அமாவாசைங்கிறது ஒரு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு நாள்னு சொல்கிறேன். ஆனால் உணவுகள் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உணவுகளுக்கு நாம் ஆதி காலத்திலேருந்தே முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தெரியாததுனால தான் நாம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நோய்களுக்கோ உள்ளாகிறோம். அப்போல்லாம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வரமுறைக்கேற்ப உணவுகள் வந்து செய்வாங்க. அது நம்ம கால சூழ்நிலை, அப்புறம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்தவாறு அது கரெக்டாக அமைஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள்னு கடந்து போகிறோம். ஆனால் உண்மையாலுமே அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சொன்ன சமையலை எல்லாமே விரதத்துக்கு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு தனியாக இருக்குது, அது எப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அமாவாசையில் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறது அறிவியல் ரீதியாக உடல் ரீதியாக நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் மெயினாக நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய உணவுகளை ஷேர் பண்ணேன். இப்போ நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தார்வாறு செய்து கொள்ளுங்கள். அதே போல் இது அத்தனையும் செய்ய முடியாது அப்படின்னாலும் 1/3 நாளை நாள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. நாளை நாள் இது எடுக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்லது. ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாளை அமாவாசையில் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தெளிவாக செய்முறையோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை நிறைய பேர் தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்களுக்கேற்ப நாளை நாள் செய்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சாப்பிட்டு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இதில் தெரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.